கதர்காமம் கந்தன் ஆலயத்தின் மாணிக்கக்கல் மாயம் கதர்காம கந்தன் ஆலயத்தின் பல மில்லியன் ரூபா பெறுமதியான மாணிக்கக்கல் கல் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது ரத்தினபுரி பிரதேசத்தில் உள்ள ரத்தினக்கல் வர்த்தகர் ஒருவரால் கதிர்காமம் ஆலயத்திற்கு நன்கொடியாக வழங்கப்பட்ட ஐந்து கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான மாணிக்கக்கல் கல் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கதிர்காமம் ஆலயத்திற்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட முப்பத்தி எட்டு பவுண்ட் தங்கத்தட்டு காணாமல் போனமை தொடர்பில் அங்குடலொக்கவின் மனைவியிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று வாக்குமூலம் பெற்றுக்கொண்டுள்ளனர் அங்கோடலொக்கவின் மகனின் தோசத்தை போக்குவதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் திகதி கதிர்காமம் ஆலயத்திற்கு குறித்த தங்கத்தட்டு காணிக்கையாக செலுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி குறித்த தங்கத்தட்டு காணாமல் போயுள்ளதாக கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமைக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து பஸ்நாயக்க நிலைமை கடந்த ஒக்டோபர் பதினெட்டாம் திகதி போலீஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்னவிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் இது சம்பந்தமாக விசாரணை நடாத்துமாறு போலீஸ்மா அதிபர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார்